microorganisms. Micro means minute. We cannot be seen through naked eye. We can see only with the help of microscope. They are also known as microbes. வெறும் கண்ணால் பார்க்க முடியாத எந்த ஒரு ஆர்கானிசத்தையும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் சொல்லுவாங்க. இதை சாதாரணமாக பார்க்க முடியாது அண்டர் த மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கி மூலமாக மட்டுமே பார்க்க முடியும். இதை மைக்ரோப்ஸ்னு சொல்லலாம். த ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் நோன் அஸ் மைக்ரோ பயாலஜி. மைக்ரோ ஆர்கானிசத்தை ஃபுல்லாக பற்றி படிக்கக்கூடிய அறிவு இருப்பது மைக்ரோ பயாலஜி. மைக்ரோ ஆர்கானிசம் கேன் பி ஸ்டடி அண்டர் ஃபைவ் கேட்டகரிஸ். தே ஆர் மைக்ரோ ஆர்கானிசம் கிட்டத்தட்ட ஐந்து வகையான கேட்டகரிஸில் பிரிச்சிருக்காங்க. ஒன்று வைரஸ், செகண்ட் ஒன் பாக்டீரியா, தேர்ட் ஒன் ஃபங்கை, ஃபோர்த் ஒன் ஆல்கா, ஃபிஃப்த் ஒன் புரோட்டோசோவா. இப்போ பெரும்பாலும் மைக்ரோ ஆர்கானிசம் எல்லா இடத்துலையும் இருக்கும். குறிப்பாக நீர் சம்பந்தமான இடங்கள் அதிகமாகவே இருக்கும். தே ஆர் ஃபவுண்ட் இன் வாட்டர், பாண்ட், லேக், ரிவர் அண்டு டீப் ஓஷன், கடல்களே உண்டு. அது மட்டும் இல்லாமல் சாயில் அண்டு அவர் இன்சைட் அவர் பாடிஸ், நம்ம உடம்புலையுமே இந்த வைரஸ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக மண்கள்லையும் அதிகமாக இருக்கும். அதனால எந்த ஒரு ஆர்கானிசம் மண்ணில் வந்தாலும் சீக்கிரமாகவே அது டீகாம்போசஸ் ஆயிடுது. சம் ஆஃப் த ஹேண்ட் ஈவன் சர்வைவ் இஸ் சிவியர்லி அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ் சச் எஸ் ஹாட் ஸ்பிரிங், டெசர்ட், ஸ்னோ அண்டு டீப் ஓஷன்ஸ். ஹாட்டான இடங்களில் இருக்காதா அப்படின்னா அங்கேயுமே இருக்கும். பாலைவனங்கள் மற்றும் ஹாட் ஸ்பிரிங்ஸ், ஸ்னோ சொல்லக்கூடிய பனிக்கட்டி இருக்கிற இடங்களில் இல்லை ஆழமான கடல்களில் இங்கே அங்கேயே இருக்கும். அதே மாதிரி சிவியர் கண்டிஷன் சொல்லக்கூடிய ரொம்ப மோசமான இடங்களை கூட வைரஸால் வாசிக்க முடியும். தே ரிமைன் இன்ஆக்டிவ் அண்டர் அன்பேவரபிள் கண்டிஷன் அண்ட் பிகம் ஆக்டிவ் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன். ஃபேவரபிள் அண்ட் அன்பேவரபிள்னா சாதகமான சூழ்நிலை. எதுக்கு? வைரஸுக்கு தனக்கு சாதகமான சூழ்நிலை வர வரைக்கும் அதாக செயலற்றதாகவே இருக்கும். அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் சொல்லக்கூடிய சாதகமான சூழ்நிலை வரும்போது வேகமாக வீரியமாக அது செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த அஞ்சு கேட்டகரியில் நம்ம முதல்ல வைரஸை பற்றி இப்போ பார்ப்போம். வைரஸ், இந்த வைரஸுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பாய்சன். லத்தீன் வேர்ட்ஸில் பாய்சன் வைரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதாவது வைரஸ் அப்படின்னா லத்தீன் வேர்ட்ஸில் பாய்சன் அர்த்தம். இட் இஸ் ஆப்ளிகேட்டரி பாராசைட். ஆப்ளிகேட்டரி அப்படின்னா லிவிங் அண்ட் நான் லிவிங், உயிரில் உயிரற்ற ரெண்டு கேரக்டருக்குமே இந்த வைரஸ்க்கு உண்டு. ஏன்னா உயிரில்லாத இடத்துலையும் அதால் இருக்க முடியும், உயிர் இருக்கிற இடத்துல வேகமாகவும் செயல்பட முடியும். த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்டு வைரலஜி. வைரஸை பற்றி படிக்கக்கூடிய அந்த அறிவியல் பேர் வைரலஜி. They have 10,000 smaller than bacteria. Bacteria virus ஒரு கம்பேர் பண்ணும்போது பார்த்தா பாக்டீரியா கட்டிலும் இது 10,000 மடங்கு ரொம்ப ரொம்ப சின்னது. இப்போ அதை விட அதிகமாகவே இதோடைய செயல்திறன் அதிகமாகவும் இருக்கும். இதோட ஷேப் அப்படின்னு பார்த்தா ராட் ஷேப் அண்டு செரிக்கல்சம் அண்ட் அதர் ஷேப். ராட் ஷேப் செரிக்கல் வந்து காமனாகவே இருக்கக்கூடிய, இது போக இன்னும் சில ஷேப் இருக்கு. இப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட் பாக்டீரியோபேஜ், இன்ஃபுளுன்சா அண்ட் டொபாக்கோ மொசைக் வைரஸ் இதில் பாக்டீரியோபேஜ்னு ஒரு காம்ப்ளெக்ஸ். அதனால் பாக்டீரியோபேஜுக்கு வைரஸ் சொல்கிறவங்க இருக்கிற கேள்வி வரலாம். ஆக்சுவலாக பாக்டீரியா தான், பாக்டீரியாவே இந்த வைரஸ் வந்து தாக்கக்கூடியது அந்த அளவுக்கு வீரியமிக்கிறது. அதனால் இது அதனுடைய அமைப்புல எல்லாமே வரும். சில ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும், மூணு ஸ்ட்ரக்சருமே இருக்கும். அதாவது பாக்டீரியோபேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்ஃபுளுன்சா வைரஸ் இது நார்மலாக காய்ச்சல உண்டாகக்கூடிய சில வைரஸாக இது. இதனுடைய இது ஸ்பெரிக்கல் உருண்டை வடிவம். இதை பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் மாதிரியே இருக்கும். ஒரு ரப்பர் பால்ல குண்டூசினா சுத்தி ஃபுல்லா கவர் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஷேப்லதான் அந்த வைரஸ் இருக்கும். அடுத்தது கெமிக்கல் செக்ஷன், புகையிலை செடியில அழுகல் நோயை உண்டாக்கக்கூடிய இந்த மொசைக் வைரஸ். அது பாக்குறதுக்கு மொசைக் போட்ட மாதிரி இருக்குமா, அதனால இதை மொசைக் வைரஸ். இதுல மூணு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஜெனிக் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தா டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, இதுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ஒரு இதில் டிஎன்ஏ இருக்குன்னா இன்னொரு இதுல ஒரு ஆர்என்ஏ இருக்கும். இந்த மூணு மட்டும்தான் அதனுடைய ஜெனிக்கல் மெட்டீரியலாவே இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரில் இதை ஏற்கனவே டிஎன்ஏ ஆர்என்ஏ பார்த்து, அடுத்து இதோடைய கோட்டு அதாவது வெளிப்புற உரைன்றது ப்ரோட்டீன் கோட்டால் ஆனது. ஒரு விஷயம் ப்ரோட்டீன் கோட் ப்ரோட்டீனால ஆனது. இது போக சில வைரஸ்களுக்கு மூன்று பொருள் இருக்கும். கவர்டு பை ஆன் என்வலப் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், லிபிட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். இந்த மூணு உள்ள கோட்டு உள்ளக்கூடிய அடிஷனல் லேயர் ஆகக்கூடிய சில பாக்டீரியாவும் இருக்கு. வைரஸ் சோர்ஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர். எப்படி சொன்ன அது உயிருள்ள உயிரற்ற ரெண்டு கேரக்டருமே உண்டு. இப்போ இதோட லிவிங் கேரக்டர் தே ரெஸ்பாண்ட் கீட் கெமிக்கல் அண்ட் ரேடியேஷன்ஸ். இது உடனடியாக விளையாட்டக்கூடிய விஷயம் என்னன்னா கீட் வெப்பம் மற்றும் கெமிக்கல் ரியாக்ஷன் சம்பந்தம். அதாவது ரேடியேஷன் சொல்லக்கூடிய கதிரியக்கத்தில் இதோடைய ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். தே ரீப்ரொடியூஸ் இன்சைட் த கோர் செல்
அண்ட் ப்ரொடியூஸ் காப்பீஸ் ஆஃப் தம் செல். எந்த ஒரு உடல் உடலுக்குள்ள நுழையுதோ, செல்லுக்குள்ள நுழையுதோ, அங்க போய் தானாகவே இதை மல்டிபிள் பண்ணிக்கிட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே போகக்கூடிய கெப்பாசிட்டி உடையது. ரேஷியோ இரிட்டபிலிட்டி, அதன் மூலமா அதோட சிம்டம்ஸ் அதான் வெளியே காமிக்கும். இப்போ உதாரணம், நமக்கு ஒரு சளி பிடிக்குது அப்படின்னா உடனே ஒரு தும்மல் வர்றது, ரன்னிங் நோஸ் இந்த மாதிரியானதெல்லாம் ஒரு இது ஒரு சிஸ்டம் அறிகுறியா நம்ம பார்க்கலாம். இதோட அடுத்து நான் லிவிங் கேரக்டர்ஸ், த இன்ஆக்டிவ் ஒன் பிரசன்ட் ஃப்ரீலி இன் த என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்ல எதுவும் அதுக்கு சாதாரணத்தில் வந்து எதுவுமே செய்யலாம அப்படியே இருக்கும். இட் கேன் பி கிறிஸ்டலைஸ் அண்ட் ஸ்டோர்ட் ஃபார் எ வெரி லாங் டைம் லைக் அதர் நான் லிவிங். நான் லிவிங் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எடுத்துக்கிட்டா கிறிஸ்டலைஸ், இதை படிகமாக்கி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு அப்படியே இருக்கும், உயிரோட தான் இருக்கும், ஆனால் செயலாற்றம் இல்லாமல் இருக்கும். சைட்டோபிளாசம் இஸ் ஆப்சன்ட், பொதுவா செல்லுக்கு இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் இருக்கக்கூடியது வைரஸுக்கு கிடையாது. இட் காஸ் மெனி டிசீஸ் டு பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீங்ஸ். இது பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் மட்டும் இல்லாம மனிதர்களுக்கும் அதிகமான நோயை உண்டாக்கக்கூடியது. தேங்க்யூ.